வணக்கம். பொதுவாக நம்ம முன்னோரோட வாக்கு ஒன்று இருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்னிலமும் நன் விதையும் நல்வாழ்வாம் கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, நம்ம யூஸ்வலாக இந்த விவசாயத்துக்கு மட்டும்தான் வந்து நம்ம யோசிப்போம். என்ன அப்படின்னா, நிலம் நல்லா இருக்கணும், அதில் போடுற விதைகள் நல்லா இருக்கணும், அப்போ தான் வந்து பயிர்கள் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவர்கள் முழுதும் கூறியது வந்து நமக்காக தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணோட கற்பை அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல செழிப்பான நிலம். அதில் இருக்கும் விதைகள் அப்படிங்கிறது வந்து ஆண்களோட விந்தணுக்கள். இது இரண்டுமே வந்து நன்கு செழிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த குழந்தை வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், அந்த குடும்பமும் வந்து நலமாக வாழும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அழகாக இவ்வளோ ஒரு சின்ன வந்து கருத்தாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதை நினச்சி பார்த்தோம்னா பெரிய கேள்விக்குறியாக இருக்கும், குறிப்பாக பெண்களுக்கு. ஒரு பெண்ணை வந்து எப்போ நம்ம முழுமை அடைகிறா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து கர்ப்பமாகி ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கிறாளோ அன்றைக்கு தான் முழுமையடைகிறாள். ஆனால் நம்ம இந்த திருமணமாகி கர்ப்பமாகிறப்ப தான் நம்ம வந்து அந்த முழுமையை பற்றி பேசுகிறோமே தவிர, அந்த முழுமை அடைவதற்கு ஒரு அடித்தளம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இந்த அடித்தளங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, குறிப்பாக பெண்களுக்கு அப்படின்னா, அவங்க பருவம் எய்தும் பொழுது, அவங்க ஃபஸ்ட்டு பூ பெய்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து இதுக்குரிய பேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம சரியாக வந்து யாரும் அணுகுமுறை பண்ணாமல் எல்லாம் முடிஞ்சிட்டு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றப்ப தான் இவங்களுக்கு ஏன் குழந்தை பிறக்க மாட்டேங்குது, ஏன் குழந்தை பிறப்பில் தாமதம் ஆகுது அப்படின்னு வந்து யோசிக்கும். பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு பெண் குழந்தை வந்து ஃபஸ்ட் ஏஜ் அட்டன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு 10 வயதுலேருந்து 12 வயதுக்குள்ளே வந்தால் அது நார்மல் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் இன்றைய காலகட்டத்தில் அது நார்மல். ஆனால் ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 14 வயது, 15 வயது அப்படிதான் வந்து ஏஜ் அட்டன் ஆனாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாமே முற்றிலும் மாறி போயிடுச்சு. ஏஜ் அட்டன் பண்ணியாச்சு, அந்த ஃபர்ஸ்ட் பீரியட் வந்துட்டு, அதுக்கடுத்து ரெகுலராக வருதா அப்படிங்கிறத வந்து பல தாய்மார்கள் வந்து உணர்ந்து கொள்றதே கிடையாது. என்னன்னா, இப்போதானே ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 6 மாதம் கழித்து வரட்டும், இல்லை 1 வருஷம் கழித்து வரட்டும், இது நார்மல் தான் அப்படிங்கிறாங்க. அது முற்றிலும் ஒரு தவறான விஷயம். ஒரு ஃபர்ஸ்ட் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து அவங்களோட சைக்கிள் அப்பயே நம்ம வந்து ரெகுலேட் பண்ண ஆரம்பிக்கணும். முறையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த பெண் முழுமை பெறுகிறாள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம கவலையோடு நிற்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, அடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 20 டேஸ்லேயோ வரலாம், 28 டேஸ்லேயோ வரலாம். இதுலேயே வந்து ரெண்டு விதமாக சொல்லுவாங்க, ஒன்று ரெகுலர் சைக்கிள்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நார்மல் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மல் சைக்கிள்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு பெண் ஏஜ் அட்டன் பண்ணான்னா அவளுக்கு நார்மல் சைக்கிள். இல்லை அப்படி இல்லை, எனக்கு 35 டேஸ், 32 டேஸ், ஆனால் அந்த சில தான் வந்துட்டுருக்கு அப்படின்னா ஓகே, அது ரெகுலர் சைக்கிள். இது ரெண்டுமே வந்து எந்த பாதிப்புகளும் உள்ளாகாது. ஆனால் இதையும் தாண்டி 2 மாதம் கழித்து போகுது, 3 மாதம் கழித்து போகுதுன்னா கண்டிப்பாக பெண் குழந்தையை பெற்ற பெற்றோர்கள், அது தாய் தந்தை இருவருக்குமே வந்து சம பொறுப்பு இருக்கு. ஏன்னா இது தாயோட தான் அப்படின்னு தந்தையும் வந்து நெக்லெக்ட் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி இது பண்ணாமல் குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கு அவ்வளோ அவேர்னஸ் இருக்காது. ஏன்னா 10 வயதுங்கிறப்ப கண்டிப்பாக அவள் குழந்தை தான், அவளுக்கு எதுவுமே வந்து அவ்வளோ புரியாது. ஸோ இது ஃபஸ்ட்டு அவங்கள சைக்காலஜிக்கலாக ஃபிட் பண்ணும், இது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான், ஒரு ஃபிசியாலஜிக்கல் விஷயம் தான், நீ வந்து இதுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது, இது மந்த்லி வரும், இது வந்தால் தான் வந்து உனக்கு வந்து நார்மலாக நீ ஹெல்த்தியாக இருப்ப. அதை நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபியூஸ் பண்ணும், இது நார்மலாக வந்தால் தான் நீ உடல் ஆரோக்கியமாக இருப்பேங்கிறத நம்ம சொன்னால் தான் அந்த குழந்தைக்கு அடுத்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். அப்போ நமக்கு இந்த மாதிரி வரலை, அப்போ நமக்கு உடலில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தன்னோட தாயிட்ட வந்து சொல்லுவான். ஸோ அந்த பிரச்சனையை நம்ம அப்படியே ரெக்டிஃபை பண்ணலாம். யூஸ்ஃபுல்லாக வந்து 5 டேஸ், இனிஷியலாக வந்து 5 டேஸ் ஸ்லோ இருக்கணும், அதில் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் இப்படி இருக்கக்கூடாதுமா அப்படிங்கிறதையும் நம்ம அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும். அதே மாதிரி பீரியட் டைத்தப்ப பெயின் அப்படிங்கிறதும் வலிகள் அப்படிங்கிறது வரும். இப்போ வலிங்கிறது ஒன்றும் இல்லைமா, கருப்பை அப்படி சுருங்கி விழுந்து உன்னோட கருப்பையோட கழிவுகளை வெளித்தள்ளும். ஒரு சின்ன வலிகள் வந்தாலே இன்றைய கால குழந்தைகளுக்கு வந்து அந்த சகிப்புத்தன்மைங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. பெற்றோர்களும் அதை ஊக்குவிக்கப்பட்டுக்கூடாது. என்ன அப்படின்னா, உடனே ஒரு பெயின் கில்லரை வாங்கி கொடுக்கறது இருந்ததுன்னா அதுவே வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து பழக்கமாயிடும். ஸோ இதுவே ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பை கட்டிகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அந்த விதத்தில் ஏற்படணும். அதே மாதிரி பீரியட்ஸ்க்கோ 8 நாள், 5 நாட்களையும் மீறி அதிகமாக போகுதா, 7 நாட்கள், சில பேருக்கு நார்மலாகவே 7 நாட்கள் இருக்கும், அதையும் தாண்டி போகுதா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ இருந்ததுன்னா அம்மாட்ட நீ சொல்லணும் அப்படின்னு.
இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 16 வயது வரைக்கும் ரெகுலேட் பண்ணி பார்த்தாலே பின்னாடி, ஏன்னா இதுலதான் வந்து பிரச்சனைகள் நடக்குது. யூஸ்வலா அந்த கூப்பு சுழற்சி அப்படிங்கிற அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட்ல ஃபர்ஸ்ட் 14 நாள் வந்து எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ஆதிக்கம் செலுத்தும், மீதி பகுதியில வந்து ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் வந்து ஆதிக்கம் செலுத்தும். ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலேட் பண்றப்ப அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, கருப்பை கட்டி வராது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிசிஓடி அப்படின்னு சொல்ற நீர்க்கட்டிகள் ஏற்படாது. கருப்பை உள்ள உள்ள அந்த சளி சவ்வு அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பை சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் மாசம் மாசம் வந்து அந்த வெளிய அழுக்குகள் வந்துருச்சுன்னா அது ரொம்ப தடிமன் ஆகாது. இதெல்லாம் தான் வந்து பெண்களுக்கு வந்து குழந்தையின்மைக்குரிய மெயின் ரீசன். அதே மாதிரி உணவு முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ருதுவான டயத்துல, அதாவது பீரியட்ஸ் இருந்த டயத்துல எல் சேர்ந்த உணவுகளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டேல இருந்து 5வது நாள் அதை எல்லை வந்து புகையலா நீங்க கொடுக்கலாம், இல்லை எள்ளு கட்டாயமா கொடுக்கலாம், இல்லை வந்து பாத்தீங்கன்னா எள்ளுருண்டை எள்ளு மிட்டாய் அந்த மாதிரி வந்து கொடுக்கணும். கொடுக்குறப்ப என்னன்னா அந்த தூதக அழுக்கு வந்து வெளியேறும், படிகள்லாம் வந்து இருக்காது. அதே மாதிரி 6வது நாள்ல இருந்து 14வது நாள் வந்து கண்டிப்பா எல்லா பெண் குழந்தைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உளுந்தங்களி வந்து கொடுக்கணும். ஏன்னா உளுந்து வந்து கருப்பை சுவரை வந்து நன்கு பலப்படுத்தும். அது மாதிரி இந்த ஹார்மோனல் எஸ்ட்ரோஜன் ஹார்மோனையும் அதை சப்போர்ட் பண்ணும். ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த கரு வந்து வெளியாகுவதற்கு வந்து அது வந்து உறுதுணை பெறும். ஸோ அந்த மாதிரி உளுந்தங்களி கொடுங்க. அதே மாதிரி 15வது நாட்கள்ல இருந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வர்ற வரைக்கும் வெண்டையை கஞ்சி கொடுங்க. ஏன்னா அந்த நேரத்துலலாம் ஒரு ஹார்மோன் ஒரு பீக் லெவல் போய் கீழே இருக்கும். யூஸ்வலா அந்த நேரத்துல தான் சொல்லுவாங்க எனக்கு அப்படியே ரொம்ப முடி கொட்டுற மாதிரி இருக்கு, ஏற்கிற மாதிரி இருக்கு, ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பீரியட்ஸ் வர வர முன்னாடி பெண்களுக்கு ஒரு படபடப்பு இருக்கும், மார்பகத்துல வீக்கங்கள் தோணும், வயிறு சுத்தி காணப்படும். ஸோ இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும்னா அந்த தேர்டு ஸ்டேஜ்ல வெந்தய கஞ்சி அட்லீஸ்ட் நீங்க ஒரு அவங்க ருதுவேதுல இருந்ததுன்னு ஒரு 6 மாதம் கொடுத்தா கூட அந்த பெண்கள் குழந்தைகளுக்கு வந்து கடைசி காலகட்டம் வரைக்கும், அதாவது கருப்பை அப்படிங்கிறது வந்து குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு மட்டும் இல்ல, அவ கடைசி காலம் வரை வந்து எந்த நோய் இல்லாமையும் வாழணும்னா அந்த பெண்ணுக்கு வந்து கருப்பை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். மெனோபாஸ் ஆன பிறகும் அவங்க ஹார்மோன் எல்லாம் டவுன் ஆன பிறகும் மூட்டுவடி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னா பேசிக்கலே ஆரம்பத்திலே நம்ம சரி பண்ணிட்டோம்னா எந்த விதத்திலையும் பிரச்சனை இருக்காது. இதை இன்றைக்கு நம்ம சரியாக செஞ்சோம்னா கண்டிப்பா நமது பெண் குழந்தை நாளைக்கு ஒரு சிகரம் தொட்ட பெண்மணியால் வருவோம்.